வழக்கமே பொது ஜார் ஜாரை அடக்கி ஆள்வது. இப்போ வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கின்ற சிறுபான்மை சமூகம் இரண்டு இருக்கிறது. அது ஒன்றையொன்று நாங்கள்லாம் இந்த ஆட்சிக்குள் இருக்கிறோம், எங்கள் பிரதேசங்களுக்குள் நாங்கள்லாம் நிர்வாகத்தில் இருக்க வேண்டும் என்று ஒருவரை ஒருவர் அடையாளப்படுத்துவதற்கு போட்டி இருக்கிறது, நேரடியாகவும் வெளிப்படையாகவும். அதே வேளையில் இப்போது வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகள் உங்களுக்கு தெரியும். எனவே யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதியை பிரித்தார்கள். காரணம் என்னென்று கேட்டால், புத்தளம் முந்தல் பகுதியிலே யாழ்ப்பாணத்தில் இருந்த 11 பாராளுமன்ற தொகுதி என்று அதில் ஒரு பாராளுமன்ற தொகுதியை பிரித்தார்கள். காரணம், இஸ்லாமிய சகோதரர்கள் இடம்பெயர்ந்து அவர்களை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றியதால் அவர்களுடைய வாக்குரிமை அங்கே இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். முஸ்லீம் காங்கிரஸ் பிரித்தது ஒரு தொகுதி உங்களுக்கு தெரியும். புத்தளத்துக்கும் இடையில், முந்தலுக்கும் இடையில், மன்னாருக்கும் இடையிலே யாழ்ப்பாணத்திலிருந்து பிரித்தார்கள். அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட இஸ்லாமியர்களுடைய வாக்கு அங்கே இருக்கிறது. எனவே அது யாழ்ப்பாண தொகுதியிலிருந்து பிரிக்கப்பட்டது எல்லோருக்கும் தெரியும். இப்போது மறந்து விட்டார்கள். எனவே காலங்காலமாக இது நடைபெறுகிறது. இது சம்பந்தம் செய்த முட்டாள் வேலையை நீங்கள் திருப்பியும் செய்யாதீர்கள். என்னென்று கேட்டால், ஒரு பிரதேசம் எங்களுடையது, அங்கே போ. ஒரு தமிழர் வெள்ள மணலில், இப்போ உங்களுக்கு தெரியும், வைத்தியர் அர்ச்சனா மேடையிலிருந்து இறக்கப்பட்டதற்கு காரணம் தமிழர். நீ உனக்கு வடக்குத்தானே என்று சொல்லி அனுப்பினால், நாங்கள் வடக்கில் இருக்கிறாங்க, நாங்கள் சொல்லுவோம் தானே, வடக்கு எங்களுடையது. இப்போ வைத்தியர் அர்ச்சனாவை நீ வடக்குக்கு போ என்று சொல்லி அங்கிருந்து ஒரு சிறுபான்மையினம் அவரை கேலி பண்ணி அனுப்புமாக இருந்தால், நாங்கள் வடக்குக்கு வரும்போது நாங்களும் சொல்லுவோம் தானே, இது எங்கள் பிரதேசம் என்று. எனவே வடமாகாணத்தில் இப்போ உங்களுக்கு தெரியும், ஆளுநர் அதிகாரத்தை தீர்மானிப்பது, நியமிப்பது, நிர்வகிப்பது ஜனாதிபதி ஆட்சி முறை. இந்த ஆட்சி முறை யார் ஆதரவளிக்கிறார்களோ அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலிலே தான் இனி வருங்காலங்களிலே இந்த ஆளுநர் பதவி வழங்கப்படும். இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்யப்பட்ட போது உங்களுக்கு தெரியும், மேல் மாகாணத்துக்கு தமிழர், வடக்கு கிழக்கு சிங்களவர், இது எழுதப்பட்டிருக்கிறது. ஜேஆர் ஜெயவத்னாவும் பிரேமதாசாவும் இருக்கும் வரை அது நடைபெற்றது. அதுக்கு பிறகு என்ன நடந்தது? அசத்சாலி எப்படி மேல் மாகாணத்துக்கு ஆளுநராக வந்தார்? உயர் நீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதிகளையே நியமித்து வந்தது. சர்வானந்தா இருந்தார், அதற்கு பிறகு நான் நினைக்கின்றேன் வேறும் ஒரு தமிழர் இருந்தார், எனக்கு அது ஞாபகம் இல்லை. தொடர்ந்து பேணப்பட்டு வந்தது. இந்த பேணல்களை இப்போது வருகின்ற அரசியல்வாதிகளை உங்களுடைய சுயநலத்துக்காகவும் உங்களுடைய சொந்த விருப்புக்காகவும் நீங்கள் இழந்து விட்டீர்கள். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின்படி யாழ் மாவட்டம், அதாவது வடக்கு கிழக்குக்கு சிங்களவர் ஆயுதப்படையிலிருந்து வருபவரைத்தான் போடுவார்கள் என்று அங்கே ஆயுத கலாச்சாரம் இருந்தது என்று. அதே நேரத்தில் மேல் மாகாணத்துக்கு தமிழர் தான் நியமிக்கப்பட்டார் ஆளுநராக. ஜேஆர் ஜெயவத்னா இருக்கிற காலத்திலையும் சரி, எங்களுடைய இவர் யார், பிரேமதாசா அவர்கள் இருக்கிற காலத்திலும் சரி, என்ன உங்களோட முட்டாள்தனம்? தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தமிழரசு கட்சியின் செயற்பாடு என்ன? ஆ, நீங்கள் இப்போ வடக்கு கிழக்கு தமிழர்கிட்ட பூர்வ பிரதேசம் என்பது நீங்கள் வாக்குரிமை வைத்துக்கொண்டு நீங்கள் செலுத்தாமல் அதை ஒரு தனி தமிழரை நிறுத்தி அதை மலங்கடிக்க செய்து அதை பாழாக்கி இப்பொழுது உங்களுடைய வடக்கு மாகாண சபையை முடக்குகின்ற செயற்பாடு தானே இப்போது கௌரவ ஸ்ரீதரன் அவர்களால் முன்னெடுக்கப்படுவதும், கௌரவ அரியநேந்திரன் அவர்களாலும் பொது வேட்பாளர் என்று கூறப்பட்டது. நீதியரசர் விக்னேஸ்வரன் எந்த அடிப்படையிலே அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்? ஆ, வடமாகாண சபையை இயக்குவதற்கு அதற்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களையும் நிர்வாகங்களையும் தமிழர்கள் பராமரிப்பதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் எந்த அதிகாரம் இப்போது தேவை? பாராளுமன்ற பிரதிநிதித்துவமா அல்லது ஜனாதிபதி ஆட்சி முறையிலே உங்களுக்கு இணக்கப்பாடா? உங்களுடைய ஜனநாயக முறை என்கிற வாக்குரிமையினால் நீங்கள் கொடுக்கப்படுகின்ற நிர்பந்தம் தான் நாளை உங்களுடைய வடமாகாண சபையை பிரதிபலிக்கப் போகிறது. போராட்டம் நடத்திய நீங்கள் வடமாகாண சபையில் இருக்கின்ற அற்ப சலுகை அற்ப அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கு எதை பாவிப்பது என்று தெரியாத முட்டாள்தனமான பாராளுமன்ற உறுப்பினர்களை அங்கே கொண்டே வைத்திருக்கிறீர்கள். காலங்காலமாக சுயநிர்ணய உரிமை, தனிநாடு சமஸ்தி என்று எங்களை பேக்காட்டாதீர்கள். வடக்கு கிழக்கு தமிழருடைய பிரதேசம் என்று தெரியும், இப்போது அது கிழக்காக பிரிக்கப்பட்டு விட்டது. கிழக்கிலே வெள்ளமணல் பிரதேசத்திலே வைத்தியர் அர்ச்சனாவை மேடையிலிருந்து இறக்கி அனுப்புகிறார்கள், நீ வடக்குக்கு போகணும். பிறகு என்ன, வடக்குக்கு வரைக்கும் நாங்கள் கதைப்பந்தானே? இதில் எங்கள்கிட்டங்கே இருக்குது பிரதேசவாதம். நீங்கள் இன்று வைத்தியர் அர்ச்சனா மீது காண்பிக்கப்பட்ட நடவடிக்கை ஒரு இனத்தின்பால் ஒரு இனத்தை குறியீடாக சொல்லி ஒரு பிரதேசத்தை குறியீடாக சொல்லி சொன்னீர்கள். வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழர்கள், இலங்கையிலே ஜூலை கலவரத்திலே தமிழர்கள் அடித்து கலைக்கப்பட்ட போது வடக்கு கிழக்குக்கு போகும்போது தான் அடித்து கலைச்சு கப்பலில் ஏற்றி எங்களை கொண்டு காங்கிரஸ் துறையில் அகதியாக இறக்கினீர்கள். கொழும்பில் தென்பகுதியில் வாழ்ந்த தமிழர்களை அடித்து கலைத்தீர்கள் வடக்கு. இப்போது வடக்கு கிழக்கிலையும் டெண்டாக பிரித்து விட்டீர்கள். கிழக்கு வேறு ஒருவருடையது, வடக்கு வேறு. இப்போது வடக்குக்கு போகும்போது கிழக்கில் இருப்பவரே சொல்கிறார், இது எங்களுடைய அதிகாரம், நீ இறங்க. இதைத்தான் நான் சொல்கிறோம். இது நேரடியாக, இது எங்கே கதைப்பது? இது மிதவாதிகள் கதைக்க மாட்டார்கள். அவர்கள் கதிரையில் குந்தியிருந்து அவர்களோட மாமன் மச்சான் என்று கதைக்கிற கூட்டம். தங்கள் தேவைக்காகவும் தங்கள் பதவிக்காகவும் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே அவர்களோடு ஒட்டி உறவாடுபவர்கள் இவர்களுடைய கதையை கேட்கலாம்.